والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. மறுமையினாளுடைய அடையாளங்கள் என்ற இந்த பகுதியிலே எங்களுடைய தொடர் வகுப்பிலே மறுமையினாளுடைய சிறிய அடையாளங்களிலே இனி நடைபெற இருக்கக்கூடிய அடையாளங்களை பற்றி தான் நாங்கள் பேசி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் சில ஜட பொருட்கள் பேசுவதை முன்னறிவிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அது சம்பந்தமான சில அடையாளங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றும் சிறிய அடையாளங்களிலே இனி நடைபெற இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்திலே இஸ்லாத்துடைய போதனைகள் அப்படியே குறைந்து கொண்டே சென்றுவிடும், அப்படியே இல்ல இத்து போய்விடும். அதே போன்று குர்ஆன் ஏடுகளிலே இருந்து ஒரு இரவிலே உயர்த்தப்படும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு பார்க்க முடியும். இது இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுத்ரசு இஸ்லாமு கமா யுத்ரசு வஷ்யு தௌபி ஹத்தா லா யுத்ரா மா ஸியாம் வலா ஸலாத் வலா நுஸுக் வலா ஸதகா. இஸ்லாத்துடைய போதனைகள் அப்படியே அழிந்துவிடும். இப்படி ஆடையிலே இருக்கக்கூடிய அதனுடைய அதாவது அதிலே இருக்கக்கூடிய அதனுடைய அலங்காரங்கள் இல்லாமல் போகுமோ? அதிகமான பாவனை மூலமாக இப்படி ஆடையிலுடைய அந்த அலங்காரங்கள் அதிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிசைன்கள் இல்லாம போகுமோ? அதே போன்று இஸ்லாத்துடைய போதனைகள் ஒன்றின் பொன் ஒன்றாக அழிந்து கொண்டே செல்லும். எந்த அளவுக்கு என்றால் எது தொழுகை, எது நோன்பு, எது ஹஜ்ஜி, எது சதக்கா என்ற விடயங்கள் யாருக்கும் தெரியாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒயிஸ்ரா அலா கிதாபில்லாஹி இலைலா, அப்படியே இருக்கின்ற போது ஒரு இரவிலே இந்த இறை வசனங்கள் குர்ஆன் வந்து அப்படியே உயர்த்தி கொள்ளப்படும். பலா எபுகா ஃபில் அர்தி மின் ஆயா, இந்த பூமியிலே ஒரு ஆயத்து கூட இருக்க மாட்டாது. وَتَبْقَى طَوَائِفُ مِنَ النَّاسِ الشَّيْخُ الْكَبِيرُ وَالْعَجُوزُ يَقُولُونَ أَدْرَكْنَا آبَاءَنَا عَلَى هَذِهِ الْكَلِمَةِ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ فَنَحْنُ نَقُولُهَا. إِمْدَ أَلَوْكِ إِسْلَاتُ رَيْبُودَنَا إِهَا لِلَّهَ مَلْ بُوِيْدُ مِنْ رَسُلْنَالُ وَإِذِ مُذِرْنْدَى پِرِّيَ وَرْحَلْ அப்படி அதாவது அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரிய மாட்டாது, ஆனால் எங்களுடைய பாட்டன்மார் சொல்ல கேட்டிருக்கின்றோம், எங்களுடைய தந்தைமார்கள் பாட்டன்மார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல கேட்டிருக்கின்றோம், நாங்களும் அவர்கள் சொல்வது போட்டு சொல்கின்றோம் என்ற அளவுக்கு அதாவது இஸ்லாத்தை பற்றிய அறிவு அப்படியே இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு காலம் வறுமையினால் இறுதி ஆகின்ற போது வரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவித்த போது ஹுதைஃபா ரழியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்த நேரத்திலே மக்கள் அதாவது ஆச்சரியத்திலே ஆழ்ந்தார்கள். அப்போது அதிலே இருந்த சிலத் இப்னு ஜுஃபர் என்ற அந்த அறிவிப்பாளர், யா ஹுதைஃபா ஃபமா துகுனி அன்ஹும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹும் லா யதுரூன மா ஸியாம் வலா ஸதகா வலா நுசுக், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மாத்திரம் சொல்லிவிட்டால் போதாதே, அவர்களிடத்திலே தொழுகை இல்லை, அவரிடத்திலே நோன்பு இல்லை, அவரிடத்திலே ஹஜ் இல்லை என்றால் அவர்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது என்று கேட்ட நேரத்திலே அந்த 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 வார்த்தையை கேட்பதனை அவர் திருப்பி திருப்பி கேட்கின்றார். ஹுதைஃபா ரழியல்லாஹு அவர்கள் கேட்டும் கேட்காதது போது போன்று இருந்துவிட்டு இறுதியாக கூறினார்கள், யா சிலா சிலாவே துஞ்சீஹி மினன்னார், அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் அவர்களை அந்த அதாவது நரகத்திலே இருந்து அவர்களை பாதுகாக்கும் என்ற வார்த்தையை கூறினார்கள். எனவே இஸ்லாத்துடைய போதனைகள் மறுமையினால் சம்பவிக்கின்ற நேரத்திலே மிக அது அதாவது மறுமையினால் நடைபெறுவதற்கு மிக குறுகிய காலங்கள் இருக்கின்ற நேரத்திலே தான் இந்த அடையாளம் ஏற்படும் என்பதனை அறிஞர்கள் குறிப்பிடுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அடுத்த முக்கியமான அடையாளமாக கஅபத்துல்லாவை ஒரு படை தாக்குவதற்கு வருவார்கள். அவர்கள் வருகின்ற அப்படியே தாக்க வருகின்ற நேரத்திலே அவர்கள் இடையிலே அப்படியே பூமியிலே சுழிவாங்க பட்டு அப்படியே பூமிக்குள்ளே உள்வாங்கப்படுவார்கள், அவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்ற செய்தியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவிலே இருக்கின்ற நேரத்திலே அவர்களை அவர்களுடன் போர் புரிவதற்காக வேண்டிதான் இப்படியான ஒரு கூட்டம் இந்த உம்மத்திலே இருந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் அவர்களுடைய அதாவது அவர்களை தாக்குவதற்காக வேண்டி வருவார்கள். அவர்கள் வருகின்ற நேரத்திலே அப்படியே இடையிலே அப்படியே அவர்கள் சுழி வாங்கப்படுவார்கள் என்ற செய்தியை
இது எங்களுக்கு முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத்திலே பார்க்க முடியும். எனவே அப்போது அந்த அதாவது அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த செய்தியை கூறிய நேரத்திலே கேட்கப்பட்டது, அங்கே நிர்பந்திக்கப்பட்டு அந்த கூட்டத்திலே இருந்தவர்களும் இருப்பார்களே, நல்லவர்களும் இருப்பார்களே என்று கேட்கப்பட்ட நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எபஅஸுஹும் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலா நியாத்திஹிம், அவர்களுடைய நியத்துக்கு ஏற்ப, அவர்கள் அதாவது அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் யாரை எப்படி நம்பி இருந்தார்கள், மஹதி அலி இஸ்லாம் சம்பந்தமாக அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, அதாவது அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது என்பதனை வைத்துதான் அவர்கள் மறுமையிலே அவர்கள் மறுமை நாளிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இது மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் காபாவிலே இருக்கின்ற நேரத்திலே, அதாவது அவர்களுடைய காலத்திலே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளமாக எங்களுக்கு பார்க்க முடியும். அடுத்த இன்னொரு முக்கியமான அடையாளமாக தர்குல் ஹஜ்ஜி லிபைத்தில்லாஹில் ஹராம், ஹஜ்ஜு என்று அதாவது ஹஜ்ஜு என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்துடைய ஐந்தாவது கடமை, அப்படி ஹஜ்ஜு செய்யப்படாமல் ஒரு காலம் விடப்படும், ஹஜ்ஜ் இல்லாமல் ஒரு காலம் இருக்கும், இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு அடையாளமாக குறிப்பிட்டார்கள். அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் கூறினார்கள், லா தகூமு ஸ்ஸாஅத்து ஹத்தா லா யுஹஜ் அல்லாஹ் ஹத்தா லா யுஹஜ் அல் பைத், பைத்துல்லாஹ் அதாவது இந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்யப்படாத ஒரு நிலைமை வரும் வரைக்கும் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அடையாளத்தை பொறுத்த மட்டிலே இது மிகவும் அதாவது மிகவும் மறுமை நாள் சம்பவிப்பதற்கு மிக நெருங்கிய ஒரு காலம் இருக்கின்ற நேரத்திலேதான் இது நடைபெறக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்னொரு ஹதீஸிலே எங்களுக்கு பார்க்க முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யஜூஜ் மஜூஜ் என்று சொல்ல நான் யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமாக ஒரு அடையாளமாக அதாவது நான் வரக்கூடிய வகுப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம், அந்த யஜூஜ் மஜூஜ் அவர்கள் வெளிப்பட்டதற்கு பின்னால் கூட ஹஜ் உம்ராக்கள் செய்யப்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த காலம் யஜூஜ் மஜூஜுடைய காலமும் பிந்திய ஒரு காலத்திலே, தஜ்ஜாலுடைய காலத்துக்கு எல்லாம் பிந்திய ஒரு காலத்திலே தான் இப்படியான ஒரு சம்பவம் ஏற்படும் என்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த அரேபிய தீபகற்பத்திலே சிலை வணக்கம் திரும்பவும், அதாவது அரேபிய தீபகற்பத்துக்குள் சிலை வணக்கம் திரும்பவும் வரும் என்பது என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதையும் ஒரு முக்கியமான அடையாளமாக குறிப்பிட்டார்கள். சிலை வணக்கத்தை பொறுத்த மட்டிலே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே இந்த அரேபிய தீபகற்பத்திலிருந்து சிலை வணக்கம் அப்படியே இல்லாமலாக்கப்பட்டது. அதன் பின்னால் அது இன்னும் அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைய இன்னும் அந்த செய்தி பலமாக இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மறுமை நாள் சம்பவிப்பதற்கு நெருங்கிய ஒரு காலகட்டத்திலே இந்த அதாவது அரேபிய தீபகற்பத்திலே அதிலே முக்கியமாக ஹவுஸ் தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோத்திரத்திலே இருந்துதான் அதாவது இந்த சிலை வணங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், லா தகூமு ஸ்ஸாஅத்து ஹத்தா தத்ரிப அல்யாத்து நிஸாஇ தௌஸ் அலா தில் கலசா, தில் கலசா என்று சொல்லப்படக்கூடியது வந்து ஒரு வகையான சிலை, ஜாஹிலியத்திலே வணங்கப்பட்ட ஒரு வகையான சிலை, அந்த சிலையை திரும்பவும் தௌஸ் தௌஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் அதிலே சுற்றி வரக்கூடிய ஒரு நிலைமை வரும் வரைக்கும் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது, திரும்பவும் அவர்கள் அந்த சிலையை வணங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக குரைஷ் உடைய கபீலா தான் மிக மிக விரைவாக அழிவடையக்கூடிய ஒரு கபீலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாவுடைய கபீலா, அதே போன்று ரசூலுல்லாவுக்கு பின்னால் வந்த அதாவது அந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் அனைவருடைய கபீலாவாக இந்த குரேஷுடைய கபீலா இருக்கின்றது. இந்த குரேஷ் கபீலா வந்து மிகவும் சீக்கிரமாக அழியக்கூடிய ஒரு கபீலாவாக, அப்படி அழிகின்ற நேரத்தில் அதையும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது, அஸ்ரஉ கபாயிலின் நாஸி ஃபனாஅன் குரைஷ், குரைஷ் தான் மிக குறுகிய காலத்திலே மிக அதாவது மிக விரைவாக அழியக்கூடிய ஒரு கபீலாவாக கோத்திரமாக இருக்கின்றது என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே, யா ஆயிஷா கௌமுக அஸ்ரஉ உம்மதி பி லிஹாகா, உன்னுடைய கூட்டம் ஆயிஷாவே உங்களுடைய கூட்டம் தான் என்னை மிகவும் மிகவும்
அவசரமாக வந்தடையக்கூடிய கூட்டமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி அரசு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே குரேஷியருடைய கபீலா இல்லாமல் போவதும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்த முக்கியமான ஒரு அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது, கஅபத்துல்லா வந்து ஒரு காலகட்டத்திலே ஹபஷாவை சேர்ந்த ஒரு கருப்பு நிற ஒரு மனிதர் மூலமாக அந்த கஅபத்துல்லாவுடைய கற்கள் ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டு அதிலே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியெடுக்கப்பட்டு அப்படியே எடுத்து செல்லப்படும் இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது இந்த அடையாளத்தை பொறுத்த மட்டிலே இதுவும் மிகவும் பிந்திய ஒரு காலகட்டத்திலே நடைபெறக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. கஅபத்துல்லா வந்து சரியான முறையில் நிர்வகிக்கப்படாத ஒரு காலம் ஏற்படும். இங்கே இருக்கக்கூடிய அதாவது அந்த கஅபத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய அந்த தலைமைத்துவங்களும் அதிலே பராமுகமாக இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் சீரற்று காணப்படக்கூடிய ஒரு காலத்திலேதான் கஅபத்துல்லாஹுடைய கற்கள் ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டு அப்படியே அதிலே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியெடுத்து செல்லப்படும். இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற நேரத்திலே இவ்வாறு குறிப்பிட்டார்கள். يخرب الكعبة ذو السويقتين من الحبشة ويسلبها حليها ويجردها من كسوتها ولكأني أنظر إليه أفيدع يضرب عليهما بمساحيه ومعوله. رسول صلى الله عليه وسلم குறிப்பிட்டார் ஹல் இந்த கஅபத்துல்லாஹை அதாவது கணுக்கால் மிகவும் கட்டையான ஹபஷாவை சேர்ந்த ஒரு மனிதர் கஅபத்துல்லாஹை அப்படியே உடைப்பார். உடைத்து அதிலே இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் அதிலே அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய அந்த கஅபத்துல்லாவுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆடை இவற்றை எல்லாம் கலட்டி கொண்டே செல்வார். நான் அதனை என்னுடைய கண்ணால் பார்த்து கொண்டு இருப்பது போன்று இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள். அப்படி வரக்கூடிய அந்த மனிதர் அதாவது தட்டையானவராகவும் அதே போன்று கால்கள் மிகவும் வளைந்த ஒருவராகவும் அப்படியே வந்து அவருடைய கைகளால் அப்படியே உடைத்தெடுப்பார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. எனவே அப்படி என்றால் ஒரு கேள்வி எங்களுக்கு வர முடியும், கஅபத்துல்லா என்பது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுவது போன்று அவலம் நோக்கில்லஹும் ஹரமன் ஆமினன், இந்த ஹரமை வந்து நாங்கள் அதாவது பாதுகாப்பான ஒரு ஹரமாக நாங்கள் ஆக்கி இருக்கின்றோமே, இந்த குர்ஆன் ஆயத்துக்கு அது முரணாக இருக்கின்றது என்று கேட்டால் இது மறுமை நாள் சம்பவிப்பதற்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிலைமையிலே. ஏனென்றால் கஅபத்துல்லா பாதுகாக்கப்படுவது கியாமத்தின் அதாவது மறுமை நாள் சம்பவிக்கப்படும் வரைக்கும் கஅபத்துல்லா பாதுகாப்பாக இருக்கும் என்ற செய்தி குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. எனவே மறுமை நாள் சம்பவிப்பதற்கு மிக நெருங்கிய ஒரு காலகட்டம் வரும் வரைக்கும் கஅபத்துல்லா வந்து அப்படியே பாதுகாக்கப்படும். அதன் பின்னால் மறுமை நாளுடைய அடையாளங்கள் தோன்றக்கூடிய நேரத்திலே தான் மிக இறுதி அதாவது மிகவும் இறுதியான ஒரு காலகட்டத்திலே தான் இப்படியான ஒரு சம்பவம் ஏற்படும் என்ற செய்தியை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று அதாவது இந்த செய்தியை அதாவது எந்த ஒரு காலகட்டத்திலே இது நடைபெறும் என்று சொன்னால் இந்த கஅபத்துல்லாவை சரியான முறையிலே பராமரிக்க மாட்டார்கள். அதிலே அதாவது அது கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்கின்ற நேரத்தில் அந்த கண்ணியம் சீர்குலைக்கப்படும். அதனை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அதனை சரியான முறையில் நிர்வகிக்காத ஒரு காலகட்டத்திலே தான் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த ஹபஷாவை சேர்ந்த இந்த மனிதர் வந்து கஅபத்துல்லாவை நாசமாக்குவார், அதில இருக்கக்கூடிய ஒரு கற்களாக கலட்டி கொண்டு செல்வார் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அடுத்த இன்னொரு முக்கியமான அடையாளமாக இந்த அடையாளமும் மிகவும் இறுதி அதாவது பெரிய அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்றதன் பின்னால் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒரு காற்றை அனுப்புவான், அந்த ஒரு அழகா ஒரு வாடையுடைய ஒரு காற்று வரும். அந்த காற்றின் மூலமாக முஃமின்களுடைய ரூஹல் அப்படியே கைப்பற்றி கொள்ளப்படும். இது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது. நவாஸ் இப்னு ஸமான் ரழியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது தஜ்ஜாலை பற்றிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அதாவது தொடர்ந்தும் கூறினார்கள், நாங்கள் அதாவது அப்படியே அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் தஜ்ஜால் எல்லாம் கொல்லப்பட்டதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே முஃமின்கள் அப்படி இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா ஒரு அழகான வாடையுடைய ஒரு காற்றை அனுப்புவான். அந்த அந்த வாடையுடைய காற்று
அதாவது ஃபதுக்குபது ரூஹு குல்லி முஃமினின் வ குல்லி முஸ்லிம், அந்த அந்த காற்று வந்து ஒவ்வொரு முஃமினான ஒவ்வொரு முஸ்லிமான ரூஹையும் அப்படியே கைப்பற்றி கொள்ளும். அதன் பின்னால் வயபுகா ஷிராரு அன்னாஸ் யதஹாஜரூன ஃபீமா தஹாஜர் அல் ஹமர், அதாவது கழுதைகள் கத்துவது போன்று கத்திக்கொண்டு, அதாவது அதாவது கழுதைகளை போன்று இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு மோசமான மனிதர்கள் தான் அதன் பின்னால் இருப்பார்கள். ஃபஅலைஹிம் தகூமுஸ்ஸா, அப்படியே மோசமான அப்படி மனிதர்கள் இருக்கின்ற நேரத்திலே தான் அவர்களுக்கு, அதாவது அவர்கள் இருக்கின்ற போதுதான் மறுமை நாள் ஏற்படும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தஜ்ஜாலுடைய செய்தியை கூறிவிட்டு அதாவது குறிப்பிடுகின்றார்கள், தும்ம யுர்சிலுல்லாஹு ரீஹன் பாரிதா மின் கிபலி ஷாம், ஷாம் சிரியா பகுதியிலே இருந்து அல்லாஹு தஆலா அதாவது மிக குளுமையான ஒரு காற்றை அனுப்புவான். பல எபகா அலா வஜிஹில் அர்து அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கைர் அவ் ஈமான் இல்லா கபதத்ஹு, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எந்த மனிதத்திலாவது அதாவது ஈமானுடைய ஈமான் அல்லது நலவிலே ஒரு ஒரு துளி அளவு நலவு யாருடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அவர்கள் அனைவரையும் அந்த காற்று அப்படியே அவர்களுடைய ரூஹை கைப்பற்றும். ஹத்தா லவ் அன் அஹதக்கும் தஹல ஃபீ கபதி ஜபலின் லதஹலத்ஹு அலைஹி ஹத்தா தக்பதஹு, ஒரு மலை அடிவாரத்துக்குள்ளே அதாவது அப்படி நுழைந்திருந்தால் கூட அதற்குள்ளேயும் அந்த காற்று சென்று அவருடைய ரூஹை கைப்பற்றி கொள்ளும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே அதாவது புகாரி முஸ்லிம் இரு கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கதை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இந்த அடையாளத்தை பொறுத்த மட்டிலே இது அதாவது ஈசா அலி இஸ்லாத்துடைய மரணத்துக்கு பின்னாலும் தஜ்ஜாலுடைய வருகை ஈசா அலி இஸ்லாத்துடைய மரணம் அந்த காலகட்டத்துக்கு பின்னால் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மக்காவுடைய கட்டிடங்கள், அதாவது மக்கா ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கைஃப அந்தும் இதா ஹதம இதா ஹதம்தும் அல் பைத ஃபலம் தத்உ ஹஜரன் அலா ஹஜர், ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், எப்படி நீங்கள் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கஅபத்துல்லாஹ்வுடைய கற்கள் அனைத்தையும் ஒன்றொன்று பின்றாக நீங்கள் உடைத்து தகர்த்து விட்டு இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் அதாவது திருப்ப சஹாபாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாங்கள் இஸ்லாத்திலே இருக்கும் போது இது நடைபெறுமா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், நீங்கள் இஸ்லாத்திலே இருக்கும் போது நடைபெறும், அதன் பின்னால் இந்த அதாவது இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்காவுடைய கட்டிடங்கள் அப்படியே இருந்ததை விட மிக அழகான முறையிலே கட்டி அப்படியே கட்டி உயர்த்தப்படும். சும்ம யுபன அஹ்சனமா கான் வைதா ரஐத மக்கத கத புஜ்ஜத் கலாயிமு ورأيت البناء يعلو رؤوس الجبال فاعلم ان الامر قد اضلك, மறுமையினால் சம்பவிக்கின்ற மிக அண்மையான ஒரு கால கட்டத்திலே இந்த மக்காவுடைய கட்டிடங்கள் அப்படியே உயர்ந்து செல்லும், அதிலே இருக்கக்கூடிய மலைகளிலே அப்படியே சுரங்க பாதைகள் அப்படியே ஏற்படுத்தப்படும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு கூறினார்கள், இந்த இந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்று விட்டால் மறுமையினால் சம்பவித்து விட்டது, மறுமையினால் மிக நெருங்கிவிட்டது என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இறுதியாக இன்னொரு முக்கியமான அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த உம்மத்திலே இறுதியாக வரக்கூடியவர்கள் ஏற்கனவே வந்த முன் சென்றவர்களை லானத் செய்யும் வரைக்கும் அவர்களை சபிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் வரைக்கும் மறுமையினால் சம்பவிக்க மாட்டாது. அப்படி முன் சென்றவர்களை சபிப்பார்கள் அப்படியான ஒரு நிலைமையும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே இன்ஷால்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் மஹ்தி அலி இஸ்லாத்தி, மஹ்தி என்றால் யார், அவர்கள் எப்போது தோன்றுவார்கள், அதாவது எங்கிருந்து தோன்றுவார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.